வெல்கம் டு லாலா பிஷப் நானலாம். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வாழைச்சேன கல்குடா போன்ற பிரதேசத்தில் வந்து ஒரு குறை மாதிரியே இருந்து கொண்டிருந்தது சரியான ஒரு சைவ உணவகம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் வந்து செலிங்கோ லைஃப், அதாவது வாழைச்சேன செலிங்கோ லைஃபுக்கு பக்கத்தில், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆப்பிகோ இன்சூரன்ஸுக்கு பக்கத்தில் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய பாரம்பரியத்தில் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சைவ உணவகம் தான் பார்க்க போகிறோம், ஸ்ரீ பாலாஜி பவன். சைவ உணவகம் அப்படின்னு சொல்லலை, நமக்கு நினைப்பு வருது என்ன அப்படின்னு சொன்னால் தோசை அப்படின்னு சொல்கிற விஷயம். இவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து தோசையை சின்னனா போட மாட்டாங்க, தோசைக்கல்ல சூடு பண்ணி அப்படியே பெரிய தோசையா போட்டுருவாங்க. தோசையில வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நெய் தோசை, மசால் தோசை, நார்மல் தோசை அப்படின்னு சொல்லி தோசை வெரைட்டிஸ் வந்து நின்று கொண்டே போகும். அந்த வகையில் வந்து நாம ட்ரை பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய நெய் தோசையும் அதே மாதிரி நார்மல் தோசையும் வந்து ட்ரை பண்ணிருந்தோம். அதோட வந்து பஜ்ஜி, கீரை வடை, இந்த மாதிரியான உளுந்து வடை அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிருந்தோம். சாப்பாடு வந்து டேபிளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கறியா வந்து நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல வந்து இது கத்தரிக்காய் கூட்டா குழம்பு அப்படின்னு சொல்றது எனக்கு டவுட் ஒன்று இருக்குது, நீங்க தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட சேர்த்து வந்து வெங்காய சாம்பல், அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல், அதோட சேர்த்து வந்து சட்னியும் வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து நாங்கள் என்ன சாப்பாடு எடுத்தாலுமே வந்து இந்த விஷயங்களை நம்ம அதோட சேர்த்து தான் சாப்பிட வேண்டியிருக்கும். ஈவன் பராட்டா எடுத்தால் கூட நம்ம இந்த சாப்பாடுகளோட சேர்த்து தான் சாப்பிட வேண்டியிருக்கும். அதில் வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருந்தோம், எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் தூக்கி எறியக்கூடிய அதாவது வீணாக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் கருவேப்பிலை முதற்கொண்டு எல்லாமே உடலுக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு உணவு தான். அந்த வகையில் வந்து திருப்திகரமான ஒரு உணவை சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கோடு வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதோட சேர்த்து வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரசம் அப்படின்னு சொல்கிற விஷயம் வச்சிருப்பாங்க. நார்மலாக நாங்கள் புளியானம் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, அதை நார்மலாக சும்மா குடிக்கும்போது நல்லாவே இருந்துச்சு அதில் டேஸ்ட். அடுத்தது வந்து பரோட்டாவை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பரோட்டாவில் வந்து நல்ல சாஃப்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து அப்படியே கத்தரிக்காய் கூட்டோட வந்து நான் சாப்பிட்டேன். இப்போ எனக்கு டவுட் தான், கத்தரிக்காய் கூட்டா குழம்பான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. அதோட வந்து அவங்களோட பருப்பு வடை, அதோட சேர்த்து கீரை வடை, என்ன அடுத்தது வந்து பஜ்ஜி, இதெல்லாம் வந்து இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பஜ்ஜி வந்து கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சு. அதோட சேர்த்து வந்து இவங்கள்ட்ட வெரைட்டியான ஸ்வீட் ஐட்டம், லட்டு எல்லாமே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் வெஜ்லேயே வந்து வெஜ் பிரியாணியும் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களோட மெனு எல்லாமே நான் வீடியோவில் லாஸ்ட்டில் போடுவேன். நீங்களும் மறக்காமல் வந்து ஒரு சைவ உணவகத்தில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அவங்களோட லொக்கேஷன் லிங்க் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்.